சொல்கிறது ஒரு பேய், அப்புறம் நான் என்ன சொல்கிறது, அது நாட்டை வந்து கொள்ளையடித்த பேய். இப்படிப்பட்ட வந்து இன்றைக்கி பார்த்தேன் வரும்போது டிவியில் கூட, ஆர்கே நகர் பொறுத்தவரையில் வந்து டோக்கன் கொடுத்து ஒவ்வொரு ஓட்டுக்கும் 10,000 ரூபான்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி வஞ்சித்து பெற்ற ஒரு மிகப்பெரிய மோசடியான ஒரு வெற்றி. ஸோ எப்படி வந்து தொகுதிக்குள்ளே விடுவாங்க, எப்படி விடுவாங்க? டோக்கனை கொடுத்து 20 ரூபா கொடுத்து ஒரு ரோட்டுக்கு 10,000 ரூபான்னு சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி வஞ்சித்து மோசடியாக வெற்றி பெற்றாச்சு. ஸோ அப்போ வந்து அந்த பணத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி வந்து எதிர்பார்க்குற நிலையில் தொகுதிக்கும் போகிறதில்ல, சட்டமன்றத்துக்கும் வரதில்லை. வராமல் இன்றைக்கி ஒரு தொகுதிக்கு வந்து போய் இன்றைக்கி பொதுமக்களாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தொகுதி பக்கமே வரல. வாரத்துக்கு ஒரு தடவை போகிறதுன்னு சொன்னது எலெக்ஷனத்தில் வாக்குறுதி கொடுத்துச்சு. அதான் கேட்குறாங்க மக்கள், வாரத்துக்கு ஒரு தடவை வரேன்னு, எல்லா பிரச்சனையும் தீர்ப்பண்ணியே, எங்களுக்கு பணம் தரேன்னியே, 3-4 விஷயங்களில் வந்து இது ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பொதுமக்கள் வந்து முழுமையான அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த கடும் கோபத்தினுடைய தாக்கம் தான் இன்றைக்கி வந்து ஆர்கே நகரில் இந்த சம்பவம் ஏற்பட்டுது. இதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேவா? இது அப்புறம்